அருமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் அருமுக அரங்கமகா தேசிகா முருகா முருகா சரணம் சரணம் சரணம். அடியேன் ஜெயமுருகன் துறையூரில் நீதித்துறையில் பணிபுரிய 8883 அன்று நான் இந்த எதிர்புறம் உள்ள நீதித்துறை அலுவலகத்தில் இளநிலை பணியாளராக பணிபுரிய வந்தேன். அன்று முதல் இங்கே வந்து ஒரு அப்பொழுதெல்லாம் இந்த ஏரியாக்களில் நல்ல ஒரு கட்டடங்கள் எல்லாம் அதிகம் கிடையாது. இந்த ஓங்காரக்குடியிலே ஐயாவே வந்து குருநாதரே ஒரு இது வைக்கோல் சாலையில் தான் இருந்தார்கள். நாங்கள் வந்த காலத்தில் சுற்றிலும் முள்காடுகளாக இருக்கும், வருவதற்கே கொஞ்சம் அச்சமாகவே இருக்கும். இருந்த போதிலும் நான் 86 முதல் இங்கே வர ஆரம்பித்தேன். மாலை நேரங்களில் ஐயா சொற்பொழிவு ஆற்றுவார்கள், அப்பொழுது நான் வந்து கேட்பேன். கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ரம்யமாக இருந்தது. இங்கே ஒரு அற்புதமான குரு இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். உணர்ந்த மாத்திரத்தில் மாலை வேளையில் அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது சற்று தாமதமாகவே செல்வேன். என் மனைவி கூட கேட்பார்கள், என்ன அலுவலகம் முடிந்து இவ்வளோ நேரம் கழித்து வருகிறீர்கள் என்று கேட்பார்கள். ஆனால் அங்கே ஒரு குரு இருக்கிறார், அற்புதமான நமக்கு உள்ள கஷ்டங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்கிறார், நீ வந்து பார் அப்படி என்று சொல்கிறேன். அவர்களும் வர தொடங்கினார்கள். அன்று முதல் இன்று வரை நாங்கள் விடாது இந்த குருநாதரை பற்றி வந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கிடையில் எனக்கு வந்து இந்த குருநாதரிடம் 1995 ரொம்ப இங்கே உள்ள மூத்த அன்பர்கள் எல்லாம் இன்று இல்லை என்றே சொல்வேன். இங்கே ஒரு இருவரை தவிர மற்ற பெல் அன்பர்கள் அற்புதமான அன்பர்கள் இங்கு வந்து அவர்கள் அறப்பணிகளுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் சுயமாகவே வந்து இந்த கட்டிடங்களுக்கெல்லாம் மணல் செழிப்பார்கள், எல்லாமே வேலைகள் அவ்வளவு செய்வார்கள். அன்பர் தர்மலிங்கம் என்பது அவர் இப்பொழுது இல்லை, அன்பர் கருணாகரன் என்பவர் இப்பொழுது இல்லை. அவர்களெல்லாம் குருவுடைய உபதேசத்தில் வளர்ந்தவர்கள் நான் அறிவேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட 30-35 வயது தான் இருக்கும். எனக்கு இப்பொழுது 68 வயதாகிவிட்டது. நீதித்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று 2009 ஓய்வு பெற்றுவிட்டேன். ஆனாலும் 95 குருநாதரை நெருங்கி அன்று முதல் நான் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின்படி புலால் உண்பதை மறுத்தேன். என் குடும்பம், என் மனைவி, நாங்கள் மறுத்தோம். அன்று முதல் இன்று வரை சைவத்தை வீர சைவமாக மேற்கொண்டு வருகிறோம். ஐயா கூட கேட்பார்கள், என்னையா கறிவிலை ஏற்றி விட்டதா என்று கேட்பார்கள். இல்லையா, ஒரு 60-70 ரூபா தான் விற்கிது. இருந்தாலும் ஐயா கொடுத்த ஜீவகாருண்ய ஒழுக்க புத்தகத்தை படித்தேன். அதை படித்த மாத்திரத்தில் எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது. வள்ளல் பெருமானார் சொன்னார், ஆடு மாடு இறந்தால் அதனுடைய இதை வந்து நாம் சாப்பிடுவது நமக்கு அது வந்து நம்முடைய வயிறு தான் அதுக்கு சுடுகாடு என்பது இல்லை என்பது ஐயா அறிவுறுத்தி சொன்னார்கள். அன்று முதல் இன்று வரை நாங்கள் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, எனக்கு வந்து 97 ஒரு விபத்து நடந்தது. பஸ்ஸில் உட்கார்ந்து வரும்பொழுதே ஆக்சிடெண்ட் ஆனது. பெரம்பங்கலத்தில் வலது கால் மணிக்கட்டின் போது உடைந்து நொறுங்கிவிட்டது. பெரியாஸ்பத்திரியில் போய் படுத்து இருந்தேன். திரும்ப ஐயாவிடம் வந்து கேட்டேன், ஐயா நீர் பெரியாஸ்பத்திரியில் போய் பாரு என்று சொன்னார்கள். போனேன், அங்கு போய் சரியாக எனக்கு வரவில்லை. திரும்பவும் ஐயாவிடம் கேட்டேன், பிரைவேட் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். அதன்படி நான் செய்தேன். திரும்பவும் அங்கு அதிகமாக செலவுகள் எனக்கு அந்த காலகட்டத்தில் பண வசதி இல்லாததால் அதிகமான செலவு இருந்தது கேட்டேன். அதனால் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நீ வந்திருப்பா, இதோட நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த நிலையில் அவ்வளவு மோசமான நிலையில் என்னுடைய கால் அந்த ரணங்களாக இருந்தது. இருந்த போதிலும் குரு மீது உள்ள நம்பிக்கையில் நான் வந்தேன், வந்து அழுதேன். ஐயா நான் எப்படி நடக்க முடியாது என்று இந்த ஆப்ரேஷன் செய்த டாக்டர் சொல்லிவிட்டாரே என்று கேட்டேன். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், நீ இந்த சங்கம் தலைக்க வாழை மரம் கொடுத்தாயல்லவா ஒரு காலத்தில், அதனால் உன்னை நான் வாழ வைப்பேன். இந்த சங்கம் தலைக்க வாழை மரம் கொடுத்த உன்னை நான் வாழ விடாமல் இருக்க மாட்டேன் என்று தைரியமாக இரு, என்னை நம்பு என்று சொன்னார்கள். இன்று முதல் இன்று வரை விடாமல் நம்பி குருவையே கடவுளாக நினைத்து நான் இன்று முதல்
வணங்கி வருகிறேன். எத்தனையோ அன்பர்கள் வந்தார்கள், ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மண்ணை மிதிப்பதற்கே பல கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பட்டியிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்தில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்றும் எனக்கு மனதில் உறுதியாக உள்ளது. அதன்படியே நான் இன்று வரையும் நான் எந்தெந்த ஊர்களுக்கோ என்னை மாற்றினார்கள், ஏங்கொண்டம், பெரம்பலூர், அரியலூர், எல்லா ஊர்களுக்கும் சென்று வந்தேன். அந்த 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 பகுதியெல்லாம் கொஞ்சம் மூர்க்கமான மக்கள் உள்ள ஏரியா தான். இருந்தாலும் அதையெல்லாம் குருவுடைய ஆசியிலேயே நான் என்னுடைய பணியில் எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் அற்புதமாக நான் என்னுடைய பணியை முடித்து 2009 விடைபெற்றேன். அன்று முதல் இன்று வரையும் இந்த 10 வருடங்களாகவும் குருவை விடாமல் இருக்கிறேன். ஆனால் இந்த மண் வந்து சாதாரண மண் அல்ல, இது வந்து புண்ணிய பூமியிலே ஐயா சொல்வார்கள். இந்த பூமியில் மண்ணை மிதிப்பதற்கு பல கோடி ஜென்மம் எடுத்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதன்படி ஐயா இங்கு வருபவருக்கெல்லாம் அருள் பாலித்து இன்று முதல் யாரும் இந்த இடத்தில் மண்ணில் வந்து போனவர்கள் யாருமே சோடை போனதில்லை என்று நான் ஆணித்தரமாக சொல்வேன், என்னையும் சொல்வேன். எனக்கும் இந்த வலது கை எழுத வராமல் போய்விட்டது. குருவிடம் அழுதேன், நான் உத்தியோகம் பார்க்கிறேன், நான் எழுதாமல் எப்படி நான் உத்தியோகம் பார்க்க முடியும் என்று 48 வயதில் கேட்டேன். ஐயா சொன்னார்கள், இடது கையில் எழுது, ஓம் முருகா, ஓம் சரவண பவா என்று எழுது, எழுதிட்டு ஓம் அகத்தி சாய நமன்னு எழுதிட்டு எழுது அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி எழுதி 10 வருடங்களாக நான் எனது இடது கையில் எழுதி இன்று வரையும் அற்புதமாக எழுதி கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை, நான் இந்த குருநாதரிடம் கண்ட உண்மை. அது மாத்திரமல்ல, என்னை இன்று வரையும் ஜெயங்கொண்டம் வரை குச்சி இல்லாமல் நடக்க முடியாது என்ற அந்த டாக்டருடைய வார்த்தைக்கு மாறாக என்னை வந்து மனிதனாக மாற்றி என்னை அற்புதமாக இன்று வரை நடக்க வைத்துள்ள அந்த நடமாடும் தெய்வத்தை நான் உணர்கிறேன். அதற்கோடு நீங்களும் நம்பிக்கையோடு இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கையே வாழ்க்கை என்று ஐயா சொல்வார்கள். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த குருநாதரை வந்து வணங்கினால் உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் என்றும், மற்றபடி உங்களுக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய கர்மவினை என்றே கருத வேண்டும் என்றும் ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஐயாவுடைய புத்தகங்கள் உபதேசங்களை நிறைய படித்திருக்கிறோம். ஆகையினால் நீங்களும் இந்த குருநாதரை வந்து வணங்கி நீங்களும் நன்மைகள் பெறுவீர்களாக என்று சொல்லியும், இங்கு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அற்புதமான நிகழ்வுகள், அதில் ஞானிகளுடைய பார்வை படக்கூடிய சாப்பாடுகள் என்று ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே உள்ள அன்பர்களும் அற்புதமான அன்பர்கள், ஒருவர் கூட சோடை போனதில்லை எங்களுக்கு தெரிந்து. அப்படி ஒருவர் இருவர் சோடை போனால் அவருடைய கருமவினை என்றுதான் நாங்கள் சொல்லுவோடைய கேட்கொண்டு யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் வந்ததாக இதுவரையும் நாங்கள் கண்டதில்லை. இதுதான் உண்மை என்று சொல்லி உங்களுக்கு இந்த பேட்டியின் மூலம் அன்பு கூறி, எங்கள் அனைவரும் இந்த குருவை கலியுகத்தில் வள்ளல் பெருமானுக்கு அடித்தபடியாக, இவர்தான் கலியுகத்தில் வள்ளல் பெருமான் என்று கூறுவேன் என்று ஆணித்தரமாக சொல்வேன் என்றும், இங்கே வடலூரில் நான் அடிக்கொருவ நான் அந்த தைப்பூசத்திற்கு கூட சென்று வந்தேன். வள்ளல் பெருமான் இங்கும் இருக்கிறார், கலியுகத்தில் இந்த காலத்தில் வள்ளல் பெருமான் இங்குதான் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை உண்மை கூறி, உண்மை என்று கூறி இந்த உங்களுக்கு நான் அறிவுறுத்தல் சொல்லி இந்த எனது பேட்டியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.